ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகுணா சரந்து சுகுணா. இன்றைக்கி சிக்கன் சூப்பு வைக்கலான்ட்டு இது ஒரு 100 கிராம் சிக்கன் எலும்பு எடுத்துருக்கேன். மீதி எல்லா சிக்கன் செட்டிநாடு குழம்பு வச்சுட்டேன். ஆல்ரெடி உங்களுக்கு போட்டிருக்கேன், அதனால தான் நான் அதை காட்டலை. இதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கல் உப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்சியில் வந்து ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன். பூண்டு 5-6 பல்லுக்கு மேலே எடுத்துருக்குறேன். தக்காளி 2 தக்காளி போட்டுக்கலாம். தனியா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன். மிளகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போதைக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது மசால் பெட்டி புதுசாக வாங்கினது, 900 ரூபீஸ் அது. மேல் மூடி வந்து கண்ணாடி கிடையாது, சிம்பிளாக வெறும் ஸ்டீல் இது தான். இப்படி மூடுறது தான் நல்லா இருக்குது, வசதியாக இருக்குது. எல்லாமே வைக்கிறதுக்கு 50 கிராம் மேலேயே பிடிக்குது. 1/2 கப்பு நல்லா வசதியாக இருக்குது. இதுவும் இப்போ இதெல்லாம் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். சரி, இதை அப்படியே தூக்கி ஊற்றிடலாம். நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் அது வேகணும். கருவேப்பிலை போட போட்டுக்கணும். குக்கரை மூடி நல்லா 6-7 விசில் வந்த பிறகு திறந்து சீரகம் போட்டு தாளிச்சிடணும். மூடிக்கலாம். சிக்கன் சூப்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இருக்குது, நல்லா வெந்திருக்கு. 7 சவுண்டு விட்டேன், நல்லா வெந்துருச்சு. இப்போ சீரகத்தை ஊற்றி தாளித்து ஊற்றிடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடேறிடுச்சு. சீரகம் 1/2 ஸ்பூனை போட்டுக்கிறோம். சீரகத்தை வெச்சுக்கலாம். இங்கே எதுவுமே தேவையில்லை, அவ்வளோதான். அப்படியே சூடு பண்ணிவிட்டு இறக்கிட்டோம். அப்படித்தான் இறக்கிற வேண்டியதான், அவ்வளோதான். தீர்ந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.